ஸோ சேனல் இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு லஞ்ச் மெனு தாங்க பார்க்க போறோம் இன்னைக்கு நம்ம வெண்டைக்காய் புளிக்காய் செய்ய போறோம் அப்புறம் மோர் சாப்பாடு அவ்வளவுதாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டா ரெசிபி இது எப்படி செய்யறன்னு பார்க்கலாம் ஒரு கடாய் எடுத்துட்டு நல்லெண்ணெய் ஊத்திக்கிறேங்க புளிக்காய்க்கு வந்து நல்லெண்ணெய் மட்டும் தான் நல்லா இருக்கும் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இத நான் கடுகு சேர்த்துக்கிறேன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன் இது ரெண்டு மட்டும் சேர்த்தா போதும் ஸோ கடுகு வெந்தயம் பொரிஞ்சு வந்து இதுக்கு நான் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேங்க வதக்கிடுவோம் நாம இத இறக்கி வச்சிருவோம் சோ வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு இது கூட நம்ம வெள்ளை புளி சேர்த்துக்கலாம் வெண்டைக்காய் புளி புளிக்காய்க்கு வெள்ளை புளி சேர்த்தாதான் ருசியா இருக்கும் நீ எப்படியும் சேர்த்துக்கலாம் இல்ல இடிச்சும் சேர்த்துக்கலாம் நறுக்கியும் சேர்த்துக்கலாம் அது உங்க பேசுறாங்க கத்திரிக்காய் புளிக்காய்க்கு வெள்ளை புளி சேர்க்க தேவை கிடையாது வெண்டைக்காய் புளிக்காய்க்கு நம்ம வெள்ளை புளி சேர்த்தாதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் நான் ஒரு தக்காளி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் நல்லா பழுத்ததாவே சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா மசியணும் அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இதில் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துக்கிறேன் இது காரத்துக்கு தேவையான அளவு தனி மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு மசாலா சேர்த்துட்டு உடனே தண்ணி ஊற்றிடுங்க இல்லாட்டி இந்த போட்ட மசால் கருகிரும் இப்போ இது கூடயே நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ மசாலாலாம் நல்லா வெந்து இந்த எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் அதுக்கப்புறம் வந்து நம்ம வெண்டைக்காயை சேர்த்துக்கலாங்க மூடி வைக்கிறேன் இப்போ மசால் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சதற்கு இருந்துச்சுன்னா நம்ம வெண்டைக்காயும் இதில் சேர்த்துக்கலாங்க இது கூட பெருகு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க கொஞ்சம் நல்லா வதங்கிட்டாங்க இப்போ நான் புளி எடுத்து வச்சுருக்கேன் புளி கரைச்சிருவேன் இதில் நம்ம புளியை ஊற்றிடலாங்க பார்த்துட்டு பத்தாட்டி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம மூடி வச்சு இதை நல்லா கொதிக்கி விட்டுருவோம் நான் தயிர் எடுத்துக்கிறேன் இதில் நான் சாப்பாடு வச்சிடலாம் நான் இந்த உலக்கில் ஒன்றரை உலக்கு அரிசி வச்சுருக்கேங்க நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு மணி நேரம் ஒன்றுக்கு ரெண்டு அளவில் இப்போ தண்ணி வைக்கிறேங்க மூணு உலக தண்ணி ஊற்றிருக்கேன் இன்னும் கொஞ்சம் குறைவாக எனக்கு வேணும் அதனால் நான் வந்து அரை உலக்கு சேர்த்து வச்சுக்கிறேன் இப்போ நம்ம இதில் உப்பு சேர்த்து வேக வச்சிடலாம் மூடி வச்சு இப்போ வேக வச்சிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதுக்குள்ளே அது ரெடியாக இருக்குல்ல இப்போ நம்ம மோர் பெருங்காய மோர் செஞ்சுருவோம் இது வெண்டைக்காய் புளிக்காய் அதுக்கப்புறம் வந்து மோர் அதுக்கப்புறம் சாப்பாடு அவ்வளோதாங்க இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சிம்பிளான மீன் ஃபஸ்ட்டு இது நல்லா லைட் இப்படி அடிச்சுக்கலாம் கட்டி இல்லாமல் நல்லா அடிச்சுக்கோங்க இது கூட இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி நல்லா சேர்த்துக்கலாம் தண்ணி இந்த அளவு தண்ணியா இருக்கணும் அப்பதான் வந்து மோர் வந்து நமக்கு கொழுப்பு இல்லாம இருக்கும் தயிர் தான் கொழுப்பு மோர் வந்து கொழுப்பு அவ்வளவு நல்லதுங்க கொழுப்பே கிடையாது உடம்பு அவ்வளவு குளிர்ச்சியாக்கும் இப்ப நம்ம இதுக்கு தாளிச்சுவோம் ஒரு பேன்ல நான் எண்ணெய் ஊத்திருக்கேங்க தாளிக்கிறதுக்கு எண்ணெய் சூடாகட்டும் ஆயில் ஹீட் ஆகிடுச்சு நான் கடுகு சேர்த்துக்கிறேன் ஃபஸ்ட்டு கடுகு நல்லா பொடிக்கட்டும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை பொடிஞ்சு கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இதை நம்ம பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கலக்கி வச்சுருக்க மோரில் வெச்சு வச்சிடலாம் நல்லதாங்க ரெடி வச்சு நம்ம பெருங்காயம் வேணும் வேணும் நீங்கள் இந்த கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் நல்லா இருக்குங்க கொத்தமல்லி வதக்கக்கூடாது டேரெக்டாக நீங்கள் மோரில் போட்டுடலாம் வெண்டைக்காய் எவ்வளோ தூரம் ரெடி ஆகிடுச்சுன்னு பார்ப்போங்க எங்களோட வெண்டைக்காய் புளிக்காய் ரெடி ஆயிடுச்சு நம்ம கடைசியாக பெருங்காயம் சேர்த்து இறக்கிடலாங்க சரிங் பிளேட்டுக்கு எல்லாத்தையும் மாற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியான ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு லஞ்ச் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பெருங்காய மோர் அப்போது சாப்பாடு அதுக்கப்புறம் வந்து வெண்டைக்காய் புளிக்காய்ங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, அதுல ஆல்ங்கற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வரும். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ரெசிபியில உங்களுக்கு மீட் பண்றேன். அது வரைக்கும் மை சைனிங் அப், லவ் யூ, பை ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர்.